அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஓம் விதி மற்றும் கிர்ச்சாஃப் விதி. ஏற்கனவே வந்து நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம ஓம் விதினா என்னன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் படித்தது தான். ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். வோல்டேஜுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னால் மின்னழுத்தம். ஸோ ஒரு மின்தடைக்கு ஏற்பட்ட மின்னழுத்தம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர். அதாவது அதில் போகிற மின்னோட்டத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓம்ஸ் லா. ஸோ அந்த மின்னழுத்தம் வந்து அந்த மின்தடையில் போகிற மின்னோட்டத்துக்கு நேர் விகிதம். அப்படின்னா என்னென்னா, மின்னழுத்தம் அதிகமாகச்சு அப்படின்னா கரண்ட்டும் அதிகமாகும். வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. வோல்டேஜ் அதிகமானால் கரண்ட்டும் அதிகமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா லீனியராக இருக்கும். அதாவது ஒரு இப்போ வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட் அதிகமானால் கரண்ட்டும் வந்து ஒரு 5 ஆம்பியர் அதிகமாகும். அதுதான் வந்து ஓம்ஸ்லாம் சொல்லுது. ஸோ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கான்ஸ்டன்ட் ஒன்று ஆர்னு ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டர்னால் என்ன, இது எல்லாமே நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறது தான் வந்து ஓம்ஸ்லாம். ரெசிஸ்டன்ஸ் என்னன்ட்டு நம்ம ஒரு கடத்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு சொல்லிட்டு. இதுவே வந்து உங்களுக்கு கரண்ட்டும் வோல்டேஜும் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம இந்த ஓம்ஸ்டால் வந்து டிரைவ் பண்ணுறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம், அப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, எபிலிட்டி டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ணுது, எப்படி வந்து தடுக்குது அப்படிங்கிறது மூலமாகவும் நம்ம ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணலாம். இதனுடைய யூனிட் வந்து என்னென்னா ஓம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து இங்கே வந்து ஓம். நம்ம அதில் பார்த்துருப்போம், அது வந்து ஓம் மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நான் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரோ எல் பை ஏ அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து ஓம் மீட்டர். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். அங்கே வந்து லென்த்தையும் மெஷர் பண்ணி சொல்கிறதுனால ஓம் மீட்டர். இங்கே வந்து நம்ம எதை மட்டும் மெஷர் பண்ணுறோன்னா வோல்டேஜ் பை கரண்ட் மட்டும்தான். ஸோ ரெசிஸ்டருங்கிறது வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஓம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கே வந்து தலைகீழி சொல்லலாம். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸுங்கிறது கரண்ட்டை வந்து தடை பண்ணுறது. எந்த அளவுக்கு அதை கரண்ட்டை வந்து தடை பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அதனுடைய தலைகீழி அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டக்டன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு கடத்துதோ அதை வந்து நம்ம கண்டக்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ கண்டக்டன்ஸுங்கிறது என்ன சொல்கிறோன்னா ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதனுடைய யூனிட்டை வந்து ஓமை வந்து தலைகீழாக எழுதுனா அதுதான் வந்து கண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஓம் அதோடைய தலைகீழி 1/6ங்கிறது தான் வந்து கண்டக்டன்ஸ். அதை வந்து மோன் சொல்கிறோம், இல்லைனா சீமென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டக்டன்ஸ் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ எந்த அளவுக்கு வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா பிரான்ச், நோடு, லூப் அப்படிங்கிறது. பிரான்ச் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளை, அதை வந்து பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் இதை விட்டுருங்க. இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஒரு சர்க்கியூட்னு வச்சுக்கோம். இதில் வந்து இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச், ஒரு பிரான்ச். மொத்தம் இதில் வந்து 5 பிரான்ச் இருக்குது. ஸோ பிரான்ச்சுங்கிறது என்னென்னா சிங்கிள் எலமெண்ட் சச்சஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் அ ரெசிஸ்டர். இங்கே வந்து இதில் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்ணலை எதுவுமே. பட் ஒரு சர்க்கியூட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் பார்த்தோன்னா இதை வந்து நம்ம ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம், இல்லை இதை வந்து ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம்.
மறுபடியும் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டா பிரியுது, இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். சோ அதுதான் வந்து பிரான்ச். அப்படி நோட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நோடுங்கிறது ஒரு ஜங்ஷன் இல்ல ஒரு சந்தின்னு சொல்லலாம் தமிழ்ல. பிரான்ச்சுங்கிறது கிளைன்னு தெரியும். இப்போ இதில் வந்து என்னென்னா, ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து பல்வேறு கிளைகள் வந்து பிரிஞ்சு போகும், அதுதான் வந்து நம்ம நோடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு நோடு தான், இதுதான் ஒரு சந்தின்னு சொல்லலாம். இதே டயக்ராம் பாருங்கள், இது வந்து நான் நோடுன்னு சொன்னேன், இது வந்து ஒரு நோடு. நோட்லேருந்து ஒரு கிளை போகுது, இன்னொரு கிளை போகுது, இந்த பக்கம் ஒரு கிளை போகுது. மறுபடியும் இங்கே பார்த்தா இது ஒரு நோட், இங்கேருந்து ஒரு ரெண்டாக பிரியுது, இதுவும் நோடு தான். இங்கேருந்து ஒரு கிளை போகுது, இங்கேருந்து ஒரு மூன்று கிளைகள் போகுது. ஸோ பிரான்ச்சஸ், த்ரீ பிரான்ச்சஸ் போகுது. இதெல்லாமே வந்து நோடு. இந்த நோடெல்லாம் வந்து சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான புள்ளி வச்சு நம்ம குறிப்பிட்டிருப்பாங்க, அதுதான் வந்து நோடு. இது வந்து நோடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நோட் கிடையாது, சர்க்கியூட் டயக்ராமுக்காக கார்னர் இது. ஏன்னா இது எல்லாமே மொத்தமாக சேர்த்தே ஒரு பிரான்ச் தான். ஸோ நோடு எங்கே வருதோ அங்கே மட்டும்தான் வந்து இந்த டார்க் புள்ளி இருக்கும். இது வந்து நோட், இங்கேருந்து இது ஒரு பிரான்ச் போகுது, இது ஒரு பிரான்ச் போகுது, இது ஒரு பிரான்ச், இது ஒரு நோட். ஸோ நோடுங்கிறது வந்து இந்த புள்ளி, ஒரு ஜங்ஷன் தான் வந்து நம்ம நோடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து லூப்னா என்னென்னு பார்க்கலாம். லூப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு க்ளோஸ்டு பாத் இங்கே சர்க்கியூட், அதுதான் வந்து லூப். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது இதை வந்து ஒரு லூப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மூடிய சுற்று, ஒரு சுற்று வந்து முழுமையாக இருந்துச்சு, மூடி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லூப் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு மூடிய சுற்று இல்லை, இது வந்து திறந்த சுற்றாக இருக்குது. இந்த பக்கமும் திறந்துருக்கு, இந்த பக்கமும் திறந்துருக்கு, அதனால் வந்து இது வந்து லூப் கிடையாது. பிரான்ச்சஸ் தான் சொல்லலாம். இங்கே ஒரு நோடு இருக்குது, மற்றபடி அஞ்சு பிரான்ச் இருக்குது, லூப்புங்கிறது இதில் இல்லை. இதே எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, இது ஒரு லூப், அதாவது இந்த இடத்துலேருந்து இது மொத்தமாக சேர்த்து இது ஒரு லூப். இந்த சின்ன சர்க்கியூட் எடுத்தோன்னா இது ஒரு லூப், ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது, இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு லூப் இதில் இருக்குது. அதே போல் இங்கே நோடு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு நோடு இருக்குது. பிரான்ச் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரான்ச்சுங்கிறது ஒவ்வொரு நோடுக்கும் கால்குலேட் பண்ணணும். இந்த நோடுக்கும் மூணு பிரான்ச் இருக்குது, இந்த நோடுக்கும் மூணு பிரான்ச் இருக்குது, இந்த நோடுக்கும் மூணு பிரான்ச், இதுக்கும் மூணு இருக்குது. ஸோ பிரான்ச்சுங்கிறது மூணு இருக்குது, நோடுங்கிறது நாலு இருக்குது, லூப்புங்கிறது ரெண்டு இருக்குது. ஸோ பிரான்ச்சு நோடு லூப்னா என்னன்னு பார்த்துட்டோம். இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா, அதாவது கேவிஎல் கேசிஎல்னு சொல்லுவாங்க, ரெண்டு லா பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லானா என்ன அப்படின்னா, ஒரு திறந்த சுற்று, இது போல் ஓப்பனாக இருக்கிற சுற்றுக்கு தான் வந்து இந்த நம்ம லா வந்து யூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு அப்படின்னா, திறந்த அப்படின்னா திறந்ததை பற்றி சொல்லலை, அதாவது ஒரு நோடு இருக்கணும், ஒரு நோட்லேருந்து பல பிரான்ச் பிரிஞ்சு போகணும், அந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் சாரி கரண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரண்ட்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் அ நோடு இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த இதுதான் வந்து ஒரு நோடு, இந்த இடத்துல வந்து கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த நோடுக்குள்ளே வர கரண்ட்டும் வெளியே போகிற கரண்ட்டும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அல்ஜிப்ரிக் சம்னால் குறியுடன் கூடிய கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோம். குறியோட, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த குறியோட சேர்த்த கூட்டுத்தொகை வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஜீரோவாக இருக்கும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படியும் சொல்லலாம், இல்லை இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த புள்ளியில் வர உள்ளே வர கரண்ட்டும் வெளியில் போகிற கரண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வர கரண்ட்டினுடைய கூட்டுத்தொகையும் வெளியில் போகிற கரண்ட்டினுடைய கூட்டுத்தொகையும் வந்து சமமாக இருக்கும். கரண்ட்னா அது மின்னோட்டங்கள், மின்னோட்டத்தை நம்ம ஐன்னு சொல்லுவோம். இந்த ஜங்ஷன் வச்சு பார்த்தோன்னா ஐ ஒன் அப்படிங்கிறது உள்ளே வருது, அதே போல் ஐ த்ரீங்கிறது உள்ளே வருது. ஸோ இந்த ரெண்டு உள்ளே வர கரண்ட்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த ஜங்ஷன்லேருந்து வெளியில் போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐ ஃபோர், ஐ ஃபைவ், ஐ டூ, இது மூணும் வெளியே போகுது. ஸோ ஐ ஒன் ப்ளஸ் ஐ த்ரீ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஐ டூ ஐ ஃபோர் ஐ ஃபைவ்க்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது அதனுடைய கூட்டுத்தொகைக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இல்லைன்னா குறியல் கூட்டுத்தொகைன்னு சொன்னேன். அப்போ குறியல் கூட்டுத்தொகைனா என்ன எடுத்துக்கணும்னா, உள்ளே வர கரண்ட் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், வெளியில் போகிற கரண்ட் எல்லாத்தையும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை தான் வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ஐ ஒன்
இது வந்து வெளியில போகுது. ஸோ மைனஸ் ஐ டூ வெளியில போகிறதுக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம், உள்ளே வர்றதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம். ஐ ஒன் உள்ளே வர்றது, ஸோ ப்ளஸ் ஐ ஒன். ஐ டூ வெளியே போகுது, ஸோ மைனஸ் ஐ டூ. ஐ த்ரீ உள்ளே வருது, ஸோ ப்ளஸ் ஐ த்ரீ. ஐ ஃபோர் வெளியில் போகுது, ஸோ மைனஸ் ஐ ஃபோர். ஐ ஃபைவ் வெளியில் போகுது, ஸோ மைனஸ் ஐ ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஒன்று நீங்கள் இப்படி எழுதலாம், இல்லை இப்படி எழுதலாம். இதுதான் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா, ஃபஸ்ட் லா. செகண்ட்ல வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இது வந்து எப்படி அப்படின்னா, இது போல் ஒரு மூடிய ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஓம்ஸ் லாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சர்க்கியூட்டை அந்த ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ரொம்ப நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ்லாம் போகும்போது நமக்கு கிர்ச்சாஃப் லா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓம்ஸ் லா மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். இந்த வோல்டேஜ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அதே போல் தான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் அரவுண்ட் க்ளோஸ் டு பாத் இஸ் ஜீரோ. அங்கே வந்து கரண்ட்டுக்கு சொன்னோம், இது வோல்டேஜுங்கிறதுனால இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த வோல்டேஜஸ், இந்த க்ளோஸ்டு பிளாத்தில் இருக்கிற அல்ஜிப்ரிக் சம், குறியல் கூட்டுத்தொகை, மின் அழுத்தங்களின் குறியல் கூட்டுத்தொகை வந்து பூஜ்ஜியத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் வந்து வோல்டேஜ்லாம் வந்து சொல்லுது. இதில் வந்து நீங்கள் கிளாக் வைஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸும் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராமுக்கு வந்து இப்போ நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் வந்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் கிளாக் வைஸில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற வி ஒன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து குறியல் கூட்டுத்தொகை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து மைனஸ் ப்ளஸ் இதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து மைனஸ் குறியோடு இது ஆரம்பிக்குது, மைனஸ் ப்ளஸ். அதாவது உயர் குறைந்த மின்னழுத்தத்துலேருந்து அதிக மின்னழுத்தத்துக்கு போகுது. அதனால் இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மைனஸ் வி ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து மைனஸ் வி ஒன் அப்படின்னு எடுத்தேன். அடுத்தது வந்து வி டூ ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்து அதிக மின்னழுத்தத்துலேருந்து குறைந்த மின்னழுத்தம். ஸோ வந்து இதை வந்து ப்ளஸ் வி டூன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வி த்ரீ, இதுவும் வந்து ப்ளஸ் சைனோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ் வி த்ரீன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைனோட ஸ்டார்ட் ஆகுது, ஸோ மைனஸ் வி ஃபோர்னு எடுத்துக்கிறேன். இந்த வி ஃபைவ் வந்து பாசிட்டிவ் சைனோட ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ப்ளஸ் வி ஃபைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றது எழுதிட்டேன். லா படி நமக்கு என்ன அப்படின்னா, எல்லா வோல்டேஜஸும் குறியல் அல்ஜிப்ரிக் சம் வந்து நம்ம எழுதணும்னா அது வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கேவிஎல். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா வோல்டேஜஸோட சைனோட அப்படியே நான் எழுதுகிறேங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாம் இந்த ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வோல்டேஜ் ட்ராப்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, வோல்டேஜ் ரைஸஸ்க்கு. அதாவது சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப், அதாவது கூட்டு வோல்டேஜ் ட்ராப்போடைய சம்மும் வோல்டேஜ் ரைஸ் ஆகிறதோடைய சம்மும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுதான் வந்து கேவிஎல் லா. ஸோ இந்த லா வச்சு நம்ம அடுத்து வந்து ப்ராப்ளம்லாம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.